அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் இரவுக்கான சிந்தனை என்கிற அனுதின இரவு தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜபத்துடன் கேட்பதன் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உத்தமரும் நம்மையும் தமது திருவார்த்தையின் மூலமாக உத்தமர்களாக மாற்றுகின்றவருமாகிய நல்தேவன் நமது நினைவுமானவாளர் இம்மானுவேல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமை போர்தின வல்லநாமத்தில் உங்களுக்கு எங்களது மாலை நல் வாழ்த்துதலை தெரிவித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை போல ஜீவிக்க வேண்டும். ஆம், நமக்கு முன்பதாக கர்த்தருடைய சுவாபம் இல்லாமல் செயல்படுகிறதான சுயத்தை மையப்படுத்துகிற கிறிஸ்தவர்கள் அநேகர்களை நாம் பார்த்தாலும் கூட, நாம் நம்முடைய கண்களை கர்த்தருடைய வார்த்தையின் மீது பதித்த வண்ணம் இருந்து கர்த்தரை போல வாழ்கிறதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. நம்முடைய இரவுக்கான சிந்தனையின் தலைப்பினவென்றால், கர்த்தரை போன்ற வாழ்க்கை. வசன பகுதி 119வது சங்கீதம் 95வது வசனம். சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வசன பகுதியிலே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறதான இரண்டு வகை கூட்டத்தாரை நாம் பார்க்கின்றோம். முதலாவது கூட்டத்தார் துன்மார்க்கர், இரண்டாவது கூட்டத்தார் கர்த்தருடைய சாட்சிகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிற மக்கள். இன்றைக்கும் கூட இந்த உலகத்திலே இந்த இரண்டே வகைப்பட்ட கூட்டத்தார் மாத்திரம்தான் வாழ்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழாதவர்கள் இன்னொரு கூட்டத்தார், கர்த்தருடைய வார்த்தையே வாழ்ந்து அதன்படி நடக்க விரும்புகிறவர்கள். ஆம், இந்த இரண்டாவது கூட்டத்தார் ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, தங்கள் வாழ்நாள் முழுவதும் இப்படியாக இருக்கும்படியாக விரும்புகிறார்கள். இங்கே நாம் வாசிக்கிட்ட வசன பகுதியிலே துன்மார்க்கர் என்ற மக்களை சற்று பாருங்கள். அவர்கள் சுயநலம் உள்ளவர்களாயிருக்கிறார்கள், தாங்கள் விரும்புகிறதையே செய்ய பார்க்கிறார்கள். இந்த துன்மார்க்கர் என்ற வார்த்தையானது மூலப்பதமாகிய எபிரேயுவிலே ரஷாயீம் என்று உள்ளது. இந்த வார்த்தையினுடைய வேர் வார்த்தை ராஷா என்பதாகும். இந்த ராஷா என்ற வார்த்தையினுடைய விளக்கம் என்னவென்றால், நல்ல வழி அறியாததினால் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை இன்னதென்பதை அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் அது அவர்களுக்கு பரிச்சயமாயிருந்தும் வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்து கர்த்தருடைய வசனத்தை அள்ள தட்டிவிட்டு தங்களுடைய சுய விருப்பத்தை செய்கிறவர்கள். ஆனால் இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், கர்த்தாவே நீர் எனக்கு இன்னும் அதிகமாய் சொல்லும், நான் அதை குறித்து சிந்தித்து கொண்டே இருப்பேன், அதில் இருக்கிறதான சாரங்களையும் சத்துவத்தையும் நான் உள்ளிர்த்துக் கொள்ளுவேன், அதன்படி வாழ என்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பக்தனாகத்தான் நம்முடைய தலைப்பு வசனத்திலே சங்கீதக்காரன் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நான் உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார், அவைகளை குறித்தே நான் யோசனையாயிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் இப்படிப்பட்ட மக்களாய்தான் நாம் இருக்க வேண்டும். ஆம், கர்த்தருடைய வசனத்தையே சிந்தித்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசன பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதான இரண்டாவது பாடம் என்னவென்றால், இந்த துன்மார்க்கர் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற மக்களை எதிர்க்கிறார்கள். ஆம், அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள், துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த துன்மார்க்கர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறது மாத்திரமல்லாமல் கீழ்ப்படுகிற மக்களுடைய அழிவை வாஞ்சித்து விரும்புகிறார்கள். ஆம், இவர்கள் இந்த கீழ்ப்படுகிற மக்கள் ஆளக்கூடாது என்கிறதான எண்ணம் இருக்கிறது மாத்திரமல்லாமல் அவர்கள் வாழவே கூடாது என்கிறதான எண்ணம் இருக்கிறது பாருங்கள். ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு தேவபக்தியுள்ள மனுஷரோ, தனக்கு யார் எப்பேற்பட்ட தீமை செய்தாலும் எத்தனை பேர் தீமைகளை செய்தாலும் அவர்கள் பேரில் கிறிஸ்துவனுடைய பார்வையை சுவாபத்தை வெளிப்படுத்தினவர்களாக வாழ்கிறார்கள். இவர்கள் பிரதானமாக கர்த்தரோடு கூட ஒரு நல்ல உறவில் இருக்கிறார்கள், மற்ற யாவரோடும் கூட சமாதானமாய் இருக்க நாடுகிறார்கள். ஆம், கர்த்தருடைய கட்டளைகளுடைய சுருக்கத்தை சற்று யோசித்து பாருங்கள். அனைத்து கட்டளைகளும் இரண்டே இரண்டு பிரதான கட்டளைகளிலே உள்ளடங்கி விடுகிறது. முதலாவது கட்டளை என்ன, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. இரண்டாவது கட்டளை என்ன, நீ உன்னிடத்தில் அன்பாயிருக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பாயிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு கட்டளைகளையும்
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த நடக்கிற மக்கள் செயல்படுத்துகிறார்கள். பாருங்கள், யார் யாரெல்லாம் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லி அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள மற்ற சக சகோதரிகளோடைய கூட சமாதானமாய் இருக்க மறுக்கிறார்களோ வெறுக்கிறார்களோ அவர்கள் மெய்யாகவே இந்த துன்மார்க்கர் என்கிறதான பட்டியலு கீழாக வந்து விடுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் யார் பேரிலும் கசப்பு வைராக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டாம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவர்கள் செய்த தீமைகளையெல்லாம் மறந்து கிறிஸ்து மன்னித்தது போல மன்னித்து விடுவோமாக. இதுதான் கிறிஸ்துவினுடைய சுவாபத்தை கொண்டிருக்கிற மக்கள் செய்கிற காரியம். நாம் வாசிக்கேட்ட வசன பகுதியிலே துன்மார்க்கர் என்று பன்மையில் இருக்கிறது பாருங்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவரோ ஒருவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற மக்கள் வெகு சிலர்தான். விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் மாத்திரம் நம்முடைய சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்னதென்பதை அறிந்திருந்தும் அதன்படி நடக்காதவர்கள் திரள் கூட்ட மக்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த திரள் கூட்ட மக்கள் கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய பார்வையிலே விலை மதிக்க முடியாதவர்கள் யார் என்றால், விலையேற பெற்றவர்கள் யார் என்றால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள்தான். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்திலே, வாழ்கிற குடும்பத்திலே, வேலை செய்கின்றதான பணித்தளத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு நபராக நீங்கள் இருந்தாலும் அந்த ஒரு நபராக தொடர்ந்து இருங்கள். உலகத்தோடு ஒத்து போக வேண்டாம். இன்றைக்கும் கூட அநேக மக்கள் சத்தியத்தை விட்டு விலகி உலகத்தோடு ஒத்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கென்று உண்மையுள்ளவர்களாய் நீங்கள் வாழுங்கள். ஆம், இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. இந்த துன்மார்க்கர் எடுக்கிற எல்லா பிரயாசமும் வீணாக தான் போகிறது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை போலவே வாழ்க்கை வாழ்கிற இந்த பரிசுத்தவான் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. தெருவிலே முரட்ட நாய் ஒன்று ஒரு சிறிய பாலகனை பார்த்து குறைத்து கொண்டே இருந்ததாம். ஆனால் இந்த கள்ளங்கபடம் இல்லாத சிறிய பாலகனோ அந்த முரட்டு நாய்க்கு தன்னுடைய கரத்தில் இருந்த ஒரு பிஸ்கட்டை கொடுத்து கொண்டே இருந்தானாம். அதை பார்த்து அந்த மகனை காப்பாற்ற ஓடின அந்த பெரியவர், இந்த முரட்டு நாய் குணம் முரட்டுத்தனமாகவே இருக்கிறது, ஆனால் இந்த கள்ளங்கபடம் இல்லாத சிறுவனினுடைய குணம் இறக்கமுடையதா இருக்கிறதே என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் வேறுபட்ட மக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்படலாம். நாமோ தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சுவாபத்தை வெளிப்படுத்தினவர்களாய் ஜீவிக்க நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சத்தியத்திற்கு உங்களையே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்பீர்களா? கர்த்தர் என்றிரு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.